எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் நாள் புதினா சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்னதுன்னா மேகியில் முட்டை போட்டு செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கோஸ் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம கேப்சிகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் நாங்கள் வந்து ஒரு மேகி தான் போடுறோம், அதனால எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டோம். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம எப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மேகியில் எப்போவுமே நம்ம பீன்ஸ் கேரட் இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம நார்மலாக செய்வோம். ஆனால் கொடமிளகாய் கோஸ் இதெல்லாம் போட்டு நம்ம யூஸ்வலாக நிறைய செய்ய மாட்டோம். கொடமிளகாய் கோஸ் இது ரெண்டுமே போட்டு செய்யும் போது மேகிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மேகி போட போகிறதுனால ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அடுத்ததாக தண்ணி கொஞ்சம் கொதிச்சக்கப்புறம் நம்ம மேகி மசாலாவை தூவி விட்டுடலாம். இது நல்லா தூவி விட்டுட்டு இப்போது இந்த ஒரு மேகியை அப்படியே அந்த தண்ணியில் டிப் பண்ணி விட்டுடலாம். ஒரு 30 seconds போல் இது இப்படி டிப் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வெந்தக்கப்புறம் நம்ம இதை கரண்டியால் குத்தி விட்டு நல்லா தண்ணியில் டிப் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கலரி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு முட்டை, நம்ம ஒரு மேகி சேர்க்கறதுனால ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், எக் மேகி செஞ்சு முடித்தாச்சு. இந்த எக் மேகியில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடமிளகாய் கோஸ் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம். பீன்ஸ் கேரட் நார்மலாக நம்ம போடுறத அது போடாமல் நம்ம இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த எக் மேகி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஆல் இன் ஆல் புதினா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.